கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு மகத்துவம் உள்ள வல்லமையான ஒரு வார்த்தைகளாக இந்த வார்த்தை இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஜீவனும் வல்லமையும் நிறைந்து காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற விதம் எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் 15 வருடம் படித்தும் மாற்ற முடியாத அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அவர் ஒரு நிமிடத்திலே அதை, ஒரு இமைப்பொழுதிலே அதை மாற்றி விடுகிறார். அவருடைய வல்லமை அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமானதாக இருக்கிறது. படிப்பு மிகவும் முக்கியமானதுதான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய மனதிலே அவர் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய நினைவுகளை எப்படி நாம் கட்டுக்குள் வைக்க முடியும், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை இன்றைக்கு நம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், மனிதர்களாகிய நமக்கு இந்த நினைவுகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் எதையாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் யோசித்துக் கொண்டோ நினைத்துக் கொண்டோதான் நாம் இருந்து கொண்டேதான் இருக்கிறோம். நினைவுகள் வராமல் இருக்கவே இருக்காது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் அந்த நினைவு அலைகள் அது ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. எப்பொழுது அந்த நினைவு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு அந்த இரவில நாம் தூங்கும் பொழுது நாம் நினைக்காமல் இருக்கிறோம். அதுலேயும் கூட நாம் பார்த்தோம் என்றால், சொப்பனத்தின் மூலமாக அந்த நினைவுகளை நாம் பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு இரவிலே ஒரு ஓய்வை தந்திருக்கிறார். இல்லை என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த நினைவு நினைத்து 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 அது எவ்வளவு ஒரு ரெஸ்டே இல்லாமல் அது ஓடிக்கொண்டிருக்கும். மனிதனுக்கு மிகவும் அது ஒரு சோர்வை கொண்டு வந்துவிடும். நினைவுகள் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நம்முடைய சரீரத்திலே இருக்கிறது. தேவன் அந்த நினைவுகளை நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். நினைவுகள் ஒரு முக்கியமானதாக இருக்கிறபடினால், நான் ஒரு முறை கொஞ்ச வருடங்களுக்கு முன்பதாக யூத் கேம்ப்லே ஒரு இடத்திலே சென்றிருந்தேன். நம்முடைய சபையில் உள்ள வாலிபர்களை கூட்டிக் கொண்டு அங்கு சென்றிருந்த பொழுது அந்த இடத்திலே வந்த ஒரு ஊழியக்காரர் இப்படியாக ஒரு செய்தியை சொன்னார், நினைவுகள், இன்றைக்கு நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு செயலாக அது மாறிவிடுகிறது என்று சொல்லி அவர் சொன்னது இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அநேகர் இதை, நீங்கள் வந்தவர்கள் இதை மறந்திருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், நினைத்து கொண்டு எதையாவது நீங்கள் ஒரு காரியங்களை நீங்கள் நினைத்து நினைத்து நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிவிடும், ஒரு பழக்கமாக அது மாறிவிடுகிறது. முதலாவது பாருங்கள், நம்முடைய நினைவுகள் அது ஒரு காரியமாக மாறிவிடுகிறது. பிறகு மூன்றாவது அது எப்படி மாறுகிறது என்றால், அந்த நினைத்து நினைத்து அது காரியமாக மாறிவிடுகிறது. இரண்டாவது, மூன்றாவது, அந்த காரியமே ஒரு பழக்கமாகி விடுகிறது, ஒரு ஹேபிட்டாக உங்களுக்கு அது மாறிவிடுகிறது. பிறகு நான்காவது காரியம் என்னவென்றால், அந்த ஹேபிட் உங்களுக்கு பிறகு கேரக்டராக அது மாறிவிடுகிறது. நீங்கள் அந்த அடிக்கடி அதே நீங்கள் ஒரு பழக்கமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அது உங்களுடைய கேரக்டராகவே மாறிவிடுகிறது. இன்றைக்கு இதுதான் நாம் பார்க்கிறோம். அநேகர் இப்படியாக சிலரை பற்றி இப்படி சாட்சி சொல்லுவார்கள். சிலரை பற்றி, அந்த ஆண்டி இருக்கிறாங்கல்ல, அந்த அங்கிள் இருக்கிறாங்கல்ல, அந்த சகோதரன், அந்த சகோதரியை பாருங்க, அவங்க ரொம்ப ஒரு எரிச்சலாகவே அவங்க எப்பவுமே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி சொல்லுகிறதே நாம் கேட்டிருக்கிறோம். அவங்க மிகவும் ஒரு கோபக்காரங்க என்று சொல்லி சொல்லுவார்கள். ஏன், இதெல்லாம் இந்த நினைவுகளிலிருந்து தான் வர ஆரம்பிக்கிறது. பிறகு ஒரு கேரக்டராகவே இது மாறிவிடுகிறது. பிறகு அந்த நினைவுகள் நான்காவது உங்களுடைய டெஸ்டனியாக அது மாறிவிடுகிறது. இதெல்லாம் பாருங்கள், அந்த நினைவுகளில் இருந்துதான் இங்கு வரைக்கும் வருகிறது. எனவே நீங்கள் உங்களுடைய நினைவுகளிலே கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறபடியினால் நீங்கள் எப்பொழுதுமே உங்களை குறித்து நீங்கள் இப்படி எண்ணக்கூடாது, நான் எல்லாம் ஒன்றுக்குமே உதவாதவன், நான் ஒன்றுக்கும் லாயக் இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்களை குறித்து ஒரு இழிவாக நினைக்காதீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறீர்கள். எனவேதான் இந்த சத்தியத்தை நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை அவர் எழுப்பி விடுகிறார். எனவேதான் நீங்கள் உங்களுடைய மனதின் நினைவுகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய மனதின் இந்த நினைவுகளை நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் வைக்கவில்லை என்றால் இது என்னவாக மாறிவிடும், அந்த நினைவுகள் அது ஆக்ஷனாக செயலாக மாறிவிடும். பிறகு அது கேரக்டராக மாறுகிறது. பிறகு அது
நினைவுகளை நீங்கள் கட்டுக்குள் வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த நினைவுகள் என்னவாக மாறும்? ஆக்ஷனாக மாறும். பிறகு அது உங்களுடைய ஹேபிட்டாக மாறிவிடும். பிறகு கேரக்டராக மாறிவிடுகிறது. பிறகு அது ஒரு டெஸ்டனியாக மாறிவிடுகிறது. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அந்த 12 சீஷர்களிலும் ஒருவன் இப்படியாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை பற்றி அவர்களிடம் சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் அவன் சாத்தானாக இருக்கிறான் என்று சொல்லி யூதாஸ் காரியோத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். ஏனென்றால் முதலாவது அவனுடைய நினைவுகளுக்குள்ளே அப்படிப்பட்ட விரோதமான நினைவுகளுக்குள்ளே வந்தது. ஒரு அர்த்தமில்லாத நினைவுகளை அவன் நினைத்து கொண்டு அவன் சாத்தானுடைய அந்த நினைவுகளுக்கு அவன் இடம் கொடுத்து கொண்டிருந்தான். பிறகு அவனுடைய அந்த நினைவுகள் செயலாக மாறிவிடுகிறது. பிறகு அது அவனுக்கு ஒரு பழக்கமாக மாறிவிடுகிறது. பிறகு அவனுடைய டெஸ்டனி எப்படி வருகிறது என்று சொல்லி பாருங்கள். இங்கே கொண்டு போய் விடும் நினைவுகள். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்விலே எந்த நிலைமையிலே வந்து நிற்கிறீர்களோ இந்த நினைவுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடந்த காலத்திலே நீங்கள் உங்களை பற்றி நினைத்த நினைவுகள் தான் உங்களை இங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய நிகழ்கால இந்த நிலைமைக்கு காரணம் கடந்த கால நினைவுகள் தான். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய எதிர்கால நிலைமை மாற வேண்டும், எதிர்காலம் நல்ல விதமாக மாற வேண்டும், அமைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு உங்களுடைய நினைவுகளை நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த நினைவுகள் தான் உங்களை எதிர்காலத்திலே நல்ல நிலைமையிலே கொண்டு போய் விடும். கடந்து போன காலங்களையும் கடந்து போன நினைவுகளையும் குறித்து இப்பொழுது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு எதிர்கால இருக்கிறது. எனவே அந்த எதிர்காலத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்ல நினைவுகளை நீங்கள் நினையுங்கள். அந்த நல்ல நினைவுகளுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். உங்களுடைய நினைவுகளுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் அந்த நினைவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு இந்த பிரகாசமான மகிமையான எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் வாலிபர் மீட்டிங் மூலமாக, சண்டே கிளாஸ் மூலமாக, டெய்லி டிவோஷன் மூலமாக உங்களுக்கு கர்த்தருடைய இந்த வார்த்தையை நாங்கள் உங்களுடைய மனதிலே நாங்கள் விதைக்கிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை விசுவாசித்து நீங்கள் அதன்படி நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் ஒரு மகிமையாக மாறிவிடுகிறது. உங்களுடைய நினைவுகள் வெளியே தெரியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அந்த நினைவுகளின் விளைவுகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. எனவே வெளியே தெரியாத அந்த நினைவுகளிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி நாம் ஜாக்கிரதையாக இருந்தோம் என்றால் அதனுடைய விளைவுகளும் நல்ல ஒரு மகிமையாக நமக்கு இருக்கும். அந்த விளைவுகளை வைத்தே எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறோம், இந்த மனிதனுக்குள்ளே இந்த நினைவுகள் பல வருடங்களாக இருந்து கொண்டே இருந்திருக்கிறது, அதுதான் இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி அந்த விளைவுகளை வைத்து நாம் ஒரு மனிதனை சொல்லுகிறோம். இவன் எப்படிப்பட்ட நினைவுகளை நினைத்திருப்பான் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த நினைவுகளை எப்படி நாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு வசனங்களிலிருந்து சில வசனங்களை நாம் படித்து தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக முதலாவது நினைவுகளை கட்டுக்குள் வைப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லி அதை நீங்கள் உறுதியாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ரோமர் 8:15 இந்த வசனத்தை வைத்து நாம் பல பாடல்களை எழுதியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி. இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி உங்களுடைய மனதிலே நீங்கள் இப்படிப்பட்ட நினைவுகளை எண்ண வேண்டும், நினைக்க வேண்டும். உங்களுடைய நினைவுகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியதற்கு முதல் பாயிண்டே இதுவாக தான் இருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லி. மற்றவர்கள் வேறு, நான் வேறு. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆடாயிருக்கிறேன். அவருடைய அந்த மந்தைக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆடாக நான் இருக்கிறேன். ஆனால் மற்றவர்கள், அவிசுவாசிகள், உலக ஜனங்கள், அவர்கள் இன்னும் கழுவப்படாத அப்படியே அந்த சேற்றுக்குள்ளே உழன்று கொண்டிருக்கிற பன்றியை போல இருக்கிறார்கள். முதலாவது நீங்கள் நினைக்க வேண்டிய காரியமே இதுதான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லி இதை நீங்கள் அடிக்கடி நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். பாடல்களின் மூலமாக, வசனங்களின் மூலமாக நீங்கள் இதை உங்களுடைய மனதிலே நீங்கள் டைப் செய்ய வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்று நீங்கள் அதையே எண்ண வேண்டும், அதையே நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நினைவை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நான் விலக்கி கொள்ளப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடையவள் அல்ல, நான் கிறிஸ்துவை உடையவளாக இருக்கிறேன்.
நான் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டபடியினால் என்னுடைய இந்த வாழ்க்கை அது அவருக்கே உரியது என்று சொல்லி நீங்கள் இதெல்லாம் வசனங்களையும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இதையே நீங்கள் நினைவாக நீங்கள் மாற்ற வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக ஒரு உதாரணத்தை அவர் சொன்னார். ஒரு கண்ணாடி கிளாஸ்க்குள்ளாக ஒரு விதமான கலராக இருந்த ஒரு குப்பை உள்ளே இருந்தது. அப்பொழுது அந்த அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த குப்பை நிறைந்த அந்த குப்பை அடியில இருந்த அந்த கிளாஸை எடுத்துக்கொண்டு தண்ணீர் நல்லுக்கு கீழாக அவர் வைத்து அதை வேகமாக அந்த தண்ணீர் விழுகிற அந்த இடத்திலே அவர் வைத்தார். அப்பொழுது அதுல இருந்து வேகமாக புறப்பட்டு வந்த தண்ணீர் அந்த கிளாஸுக்குள்ளே விழுந்து கொண்டே இருந்தது. விழுந்து விழுந்து என்ன நடந்தது தெரியுமா? அந்த கிளாஸுக்குள்ள இருந்து அந்த குப்பை எல்லாம் தண்ணீர் வேகமாக அங்கு விழுந்து நிறையும் பொழுது என்னவாகும்? உள்ள இருந்து அந்த கலர் தண்ணி, அந்த அழுக்கு தண்ணி எல்லாமே மறைந்து அப்படியே அந்த கிளாஸ் தண்ணி ஒரு சுத்தமாக மாறிவிட்டது. இதை அவர் ஒரு உதாரணமாக அவர் சொன்னார். இதுதான் நாம் எபேசியர்லே நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். வசனம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் அது மாற்றி விடுகிறது என்று சொல்லி நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் சின்ன குழந்தைகள்ல நீங்கள் பாருங்கள், நாம் பிள்ளைகளை தண்ணீர் ஊற்றி நாம் ஊற்றி குளிக்க வைக்கிறோமா, இல்லை நாம் பெரியவர்களானாலும் சரி குழந்தைகளானாலும் சரி தண்ணீர் தெளித்து நாம் சுத்திகரிக்கப்படுகிறோமா? நாம் தண்ணீர் ஊற்றி முழுமையாய் நாம் குளிக்கும் பொழுதுதான் நாம் முழுமையாய் சுத்தம் அடைகிறோம். அது தெளிப்பதினால் நாம் யாருமே சுத்தம் அடைவதில்லை. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகம் பேர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த தனக்குள்ளாக இருக்கிற அந்த கண்ணாடி கிளாஸுக்குள்ள இருந்த அந்த குப்பையை போல தனக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு கெட்ட சுபாவங்களை, ஐயோ ஊழியக்காரரே பாஸ்டர் நான் என்ன செய்வது, எனக்கு இப்படிப்பட்ட பாவ இச்சைகள் இருக்கிறதே, கோபப்படுகிறேனே, எரிச்சல் அடைகிறேனே, இந்த சுபாவங்கள் எல்லாம் இருக்கிறதே, நான் எப்படி இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அந்த குப்பையே பார்த்து கொண்டிருக்க கூடாது. அதற்கு தான் இங்கே எபேசியர்ல சொல்லப்பட்டது போல இது எல்லா கரைத்திரை முதலானவைகளை சுத்திகரிப்பது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்படுகிறது. எனவேதான் சபைக்குள்ளே நீங்கள் வாருங்கள், வசனத்தை நீங்கள் கேளுங்கள். இந்த வசனம், இந்த திருவசனம் தான் உங்களை அப்படி முழுமையாய் உங்களுடைய இந்த கெட்ட அழுக்குகளிலிருந்து உங்களை சுத்திகரிக்கிறது. இந்த கெட்ட நினைவுகளிலிருந்து, இந்த கெட்ட பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களை சுத்திகரிக்கிறது. இந்த திருவசனம் தான் ஒரு மனிதனை நினைவுகளை மாற்றுகிறது, அவனை சுத்திகரிக்கிறது. எனவேதான் அடிக்கடி நீங்கள் ஒரு வசனத்தை கேட்பதோடு, ஒரு முறை கேட்பதோடு நீங்கள் நிறுத்தாமல் நீங்கள் அடிக்கடி அந்த வசனம் அந்த கேளுங்கள். அந்த வசனம் உங்களுக்குள்ளாக அந்த ஜீவன் நதி பாய்ந்து செல்ல நீங்கள் உங்களுடைய மனதிலே இடம் கொடுங்கள். அப்படியே அந்த ஜீவன் நதி பாயும் பொழுது உங்களுடைய மனதின் எண்ணங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது, நினைவுகள் மாறுகிறது. வசனத்தின் மூலமாக தான் அது நடைபெறுகிறது. எனவேதான் வசனத்தை அடிக்கடி கேளுங்கள். ஏனென்றால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியேதான் அவனும் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நினைவுகள் தான் நீங்களாக மாறிவிடுகிறீர்கள். எனவே உங்களுடைய நினைவுகளிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகளிலே நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23:7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். சிலருடைய வார்த்தைகளை நாம் கவனித்திருக்கிறோம். அவர்கள் பேசுகிற விதம் வேறு மாதிரி பேசுவார்கள், ஆனால் அவர்களுடைய நினைவுகளோ வேறு விதமாக இருக்கும். ஆனால் பேசுகிறதை வைத்து அந்த மனிதனை நாம் சொல்ல முடியாது. அவனுடைய நினைவுகளின்படிதான் அவன் இருக்கிறான். ஒரு தேவனுடைய மனுஷியை பற்றி நான் செய்தி கேட்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒரு ஊழியக்காரியாக ஜாயஸ் மேல் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி இப்படியாக சொன்னார்கள், அவர்கள் மிகவும் ஒரு கோபமும் ஒரு எரிச்சலும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆத்திரம் குணமுடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் உடனே அவர்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து அப்படியே பிள்ளைகள் மேல் கோபப்படுவார்கள். அவர்களோடு கூட இருக்கிறவர்களை அவர்கள் கோபப்படுவார்கள், கடிந்து கொள்வார்கள். நான் சரி, மீதி எல்லாரும் தவறு என்று சொல்லி மற்றவர்களை அவர்கள் குறை சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் வளர்ந்த விதம் அப்படியாக இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு உடைக்கப்பட்ட ஒரு கடினமான பாதையின் வழியாக அவர்கள் வந்தபடினால் அவருடைய நினைவுகள் அப்படிப்பட்ட ஒரு நினைவுகளினால் நிறைந்து காணப்பட்டது. ஒரு நாள் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய படத்தை அவர்களுக்கு காட்டினார். ஏனென்றால் இவர்கள் இப்படிப்பட்ட சுபாவங்கள் நிறைந்தவர்களாகவும் இருந்தார்கள், ஆனால் தேவனுடைய ஆவியின் அபிஷேகமும் பெற்றிருந்தார்கள். தேவனுடைய ஊழியத்தையும் செய்து வந்து கொண்டிருந்தார்கள். ஊழியக்காரியாகவும் இருந்தார்கள், விசுவாசியாக இருந்தார்கள், நல்ல தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷியாகவும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் அவர்களுடைய அந்த படத்தை அவர்களுக்கு காட்டினார். பார் ஜாயஸ், நீ இப்படிதான் இருக்கிறாய், உன்னுடைய
படம் இதுதான் என்று சொல்லி அவர்களுக்கு ஆவியானவர் காட்டினாராம். அவர்களுடைய உண்மையான அந்த ரூபத்தை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு காட்டினாராம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அநேக கேமராக்கள் வைத்துக் கொண்டு இன்றைக்கு அநேக போட்டோ ஸ்டுடியோக்களிலே போய் சென்று ஜனங்கள் இப்படியாக போட்டோ எடுக்க சொல்கிறார்கள். பிறகு அந்த போட்டோக்காரரிடம் சென்று சண்டை போடுகிறார்கள், என்னுடைய போட்டோவை ஏன் நீ இப்படி ஒரு அலங்கோலப்படுத்தி விட்டாய், நான் இவ்வளவு அழகாக இருக்கிறேன், நீ ஏன் இப்படி என்னை அழகாக காட்டாமல் இப்படி அசிங்கப்படுத்தி விட்டாய் என்று சொல்லி சண்டை போடுகிறார்கள். பாருங்கள், உலகத்தில் என்னதான் ஒரு டிஜிட்டல் கேமராக்கள் இருந்தாலும் நம்முடைய வேத வசனம் அதைவிட மேன்மையானதாக இருக்கிறது. அந்த கேமராவில் நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது அது உங்களை குறித்து சரியான படத்தை காட்டுகிறது. ஜாய்ஸ் மேற்கு ஆவியானவர் அவர்களுடைய படத்தை காட்டும் பொழுதுதான் அவர்களுக்கு உணர்வு வந்தோம், ஐயோ என்னை பற்றி எல்லா ஜனங்களும் இப்படிதான் சொல்லுகிறார்கள், மற்றவர்களும் என்னோடு கூட இருக்கிறவர்களும் நான் இப்படி என்று சொல்லி என்னுடைய கேரக்டரை பற்றி சொல்லுகிறார்கள், இதேதான் ஆவியானவரும் சொல்லுகிறாரே, அப்படி என்றால் நான் அப்படிதான் இருக்கிறேனா என்று சொல்லி தன்னை பற்றி அவர்கள் உணர ஆரம்பித்தார்களாம். சில நேரங்களிலே நம்மை பற்றி நமக்கு தெரிவதில்லை, ஆனால் நம்மோடு கூட பழகுகிறவர்களுக்கு நம்முடைய குறைகள் நம்முடைய சுபாவங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது. அவர்கள் நமக்கு சொல்லும் பொழுது அதை நாம் ஏற்க மறுக்கிறோம், நானெல்லாம் ஒன்றும் அப்படி இல்லை என்று சொல்லி நாம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களிலே உங்களோடு கூட பழகுகிறவர்கள், உங்களோடு கூட இருக்கிற உங்களுடைய குடும்பத்தின் நபர்கள் உங்களை பற்றி சொல்லுகிற சில காரியங்களை தவறுகளை நீங்கள் அவர்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும், நான் இப்படிதான் இருக்கிறேனா என்று சொல்லி. ஏனென்றால் சில நேரங்கள் அவர்கள் வெளியிலிருந்து பார்க்கிறபடினால் அவர்களுக்கு தெரியும் நாம் செய்கிற தவறுகள் நாம் செய்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி, நமக்கு தெரியாது ஆனால் அவர்களுக்கு தெரியும், ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நூத்துக்கு நூறு நீங்கள் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு ஐயோ நான் இப்படிதான் என்று சொல்லி உங்களை நீங்கள் குத்தி கொண்டு இருப்பதற்கு நான் சொல்லவில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் சொல்லுகிறது இரு சரியாக இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஆனால் சில நேரங்களிலே அவர்களுடைய பார்வையிலும் இருந்து அவர்கள் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் ஒத்து பார்க்க வேண்டும், நான் இப்படிதான் இருக்கிறேனா என்று சொல்லி நீங்கள் பார்த்து உங்களை சரி செய்ய வேண்டும். ஜாய்ஸ் மேருக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய அந்த படத்தை காட்டும் பொழுது அவர்கள் உடனே அவர்கள் அதை உணர்ந்து அதை பார்க்க ஆரம்பித்தார்களாம். அந்த வசனத்தின் அடிப்படையிலே பிறகு அவர்கள் அந்த நினைவுகளை மாற்ற அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். என்னுடைய நினைவுகள் வசனத்திற்கு ஏற்றாற் போல் எப்படி இருக்கிறதா என்று சொல்லி அதை சரி செய்ய ஆரம்பித்தார்களாம். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலுடைய அந்த பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால் மிகவும் அவர்களுடைய தகப்பனாரால் கூட அவர் பலாத்காரம் செய்யப்பட்டார், அவர்கள் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டார் என்று சொல்லி அவரை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜாய்ஸ் மேர் சாட்சி இப்படிதான் இருக்கிறது, இப்படிப்பட்ட கடினமான பாதையின் வழியாக கடந்து வந்த அவர்களுடைய நினைவுகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக மாற்ற ஆரம்பித்தார். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆவியானவருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவர்கள் இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த நினைவுகள் எல்லாம் அவர் வசனத்திற்கு ஏற்றார் போல மாற ஆரம்பித்ததாம். அவர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு பாருங்கள் எப்படி மாறிவிட்டது என்று சொல்லி அதே போலதான் தேவ ஆவியானவர் அவர்களுக்கு சொன்னாராம், நீ உன்னுடைய பழைய காலத்தையும் குப்பைகளையுமே நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலம் ஒரு பிரகாசமற்று போய்விடுமே, நம்பிக்கையற்றதாய் மாறிவிடுமே, எனவே நீ கடந்த கால குப்பைகளை நீ தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய நினைவுகளை நீ மறுரூபமாக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக என்று சொல்லி ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாராம். அதே போல் அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்த அந்த ஜாய்ஸ் மேரை தேவன் எப்படி ஒரு மகிமையான ஒரு பாத்திரமாய் மாற்றியிருக்கிறார் பாருங்கள். ஏனென்றால் அவர்களுடைய அந்த மனதின் யுத்தம் அந்த நினைவுகளிலே அந்த யுத்தத்தை எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால் அதை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த மனதின் யுத்தம் என்ற அந்த போர்க்களத்தில நாம் எல்லாருமே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுதுதான் பிறந்திருக்கிற குழந்தையாக விசுவாசிகளாக யாராக இருந்தாலும் சரி, நாம் எல்லாருமே இந்த யுத்த களத்திலே தான் நாம் நிற்கிறோம். ஆனால் இந்த யுத்தத்தை நாம் எப்படி ஜெயிக்க முடியும், இந்த நினைவுகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும், எப்படி நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் அதை புரிந்து கொண்டு நாம் அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் அதை மேற்கொள்ள முடியும். நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாக மாறிவிடும். கடந்த காலத்தை நீங்கள் மறந்து விடுங்கள், விட்டு விடுங்கள், ஆனால் இப்பொழுது மீதி இருக்கிற இந்த காலத்தை
நாம் நல்லபடியாக பிரகாசமான ஒரு எதிர்காலமாக அமைய வேண்டும் என்றால் நம்முடைய நினைவுகளை நாம் மாற்ற வேண்டும். இப்படி நாம் நினைவுகளை நாம் ஒரு மாற்றத்திற்குள் கொண்டு வர நாம் விடவில்லை என்றால் நாம் எங்கே விழுந்து கிடக்கிறோமோ அந்த குப்பையிலே தான் நாம் விழுந்து கிடப்போம். ஒரு டீச்சர் ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல இப்படியாக தங்களை குறித்து மேன்மையாக பேசினார்களாம். அவர்கள் அந்த ஸ்கூலிலே 25 வருடம் டீச்சராக இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பிரின்சிபல் அங்கே உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தாராம். அப்பொழுது அந்த டீச்சர் சொன்னார்களாம், நான் 25 வருட அனுபவம் நிறைந்தவள், 25 வருடம் இந்த ஸ்கூல்ல எனக்கு அனுபவம் இருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது பிரின்சிபல் பார்த்து கொண்டே இருந்து அவர் எழுந்து சொன்னாராம், 25 வருட அனுபவம் இல்லை, அந்த 1 வருடம் என்னெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்ததோ, கோபம், எரிச்சல், மற்ற டீச்சர்களோடு ஒரு சரியான ஒரு அன்பான ஒரு நடக்க இல்லை, பிள்ளைகளை ஒரு கரிசனையாய் நடத்த முடியவில்லை, பெருமை, சரியான பாடம் கற்றுக் கொடுக்க முடியாத அந்த ஒரு காரியம், இப்படிப்பட்ட அந்த 1 வருஷத்துக்குள்ள நீங்கள் பண்ணின அதே தவறை தான் நீங்கள் அதிலிருந்து மாறாமல் 25 வருடம் நீங்கள் அதையே தான் திருப்பி 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 செய்து கொண்டே வருகிறீர்கள், இதுதான் உங்களுடைய அனுபவம் தவிர உங்களுடைய வருடம் 25 வருட அனுபவம் என்று சொல்லி சொல்லுவதற்கு பெரிதாக ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அதே போலதான் இன்றைக்கு அநேகரை நாம் பார்க்கிறோம், அந்த ஒரு தவறான அந்த நோட்ஸ் கிட்டாரில் கூட வாசிக்கும் பொழுது, இந்த மியூசிக் போடும் பொழுது தவறான நோட்ஸையே நாம் அதே திருப்பி 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 செய்து கொண்டிருந்தோம் என்றால் என்ன ஒரு மாற்றம், என்ன ஒரு அனுபவம் உங்களுக்கு? நான் இத்தனை வருடமாக நான் வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், அதே தவறான ஒரு வசனத்தை தவறான விதமாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள், தவறான நோட்ஸை போட்டு கிட்டார் அடிக்கிறீர்கள், பிறகு சொல்கிறீர்கள் நான் இத்தனை வருட அனுபவம் என்று சொல்லி. இது எப்படி அனுபவமாக மாறும்? அது மாறாது. நினைவுகள் மாற வேண்டும். தவறான நினைவுகளை வைத்து நீங்கள் 25 வருடம் நீங்கள் அனுபவம் அனுபவம் என்று சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டிருக்காதிருங்கள். அந்த தவறான நினைவுகளை நீங்கள் மாற்றுங்கள். திருவசனமாகிய இந்த தண்ணீர் முழுக்கில நீங்கள் சுத்திகரியுங்கள், முழுகுங்கள், சுத்திகரிக்கப்படுங்கள், நினைவுகளை சுத்திகரியுங்கள். இந்த தண்ணீர் எப்பொழுதும் வற்றாத ஒரு நீரூற்றாக அது வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது வருகிற SMC வருகிற 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என்று சொல்லி டைம் தான் தண்ணி வரும், அப்படி அல்ல. இது எந்நாளும் நமக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவ நதியாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இந்த பரிசுத்த வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய நினைவுகளை சுத்திகரியுங்கள். இன்றைக்கு நம்முடைய மகிமா ஏஜி சர்ச் இந்த யூடியூப் சேனல்ல கூட எத்தனை தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. நீங்கள் அந்த வார்த்தைகளை எல்லாம் திரும்ப 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 நீங்கள் கேளுங்கள். அப்படியே இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு கேட்டு நீங்கள் பழகும் பொழுது உங்களுடைய நினைவுகள் மாற ஆரம்பிக்கிறது. நீங்கள் மறுரூபம் அடைய ஆரம்பிக்கிறீர்கள். இப்படிதான் இந்த தண்ணீர் முழுக்கினால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். திருவசனம் முழுக்க நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படி வசனத்தினால் உங்களுடைய நினைவுகள் மாற ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இது எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு அனுபவமாக இருக்கிறது பாருங்கள். நினைவுகள் மாறும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறது. நாம் நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தில் நாம் வசனத்தை வாசித்தோம், நினைவுகளிலே மாற்றம் வர வேண்டும். ஏனென்றால் சிலர் நினைவுகள் மிகவும் தவறாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் வெளியில அப்படியே ஒரு இனிப்பாக நல்லவர்கள் போல பேசுவார்கள். அப்படியல்ல, நினைவுகளிலே முதலாவது மாற்றம் வர வேண்டும், பிறகு நம்முடைய வார்த்தைகளிலும் மாற்றம் வர வேண்டும். நாம் நினைவுகளிலும் வார்த்தைகளிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய நினைவுகளும் வார்த்தைகளும் ஒன்றாய் இருக்க வேண்டும். நல்ல நினைவுகள், நல்ல வார்த்தைகள் இவையெல்லாம் பரிசுத்த வசனத்தின் மூலமாக நமக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆவியானவர் அந்த மாற்றங்களை நமக்குள்ளே தருகிறார். நாம் 2 கொரிந்தியர் 4:4 வசனத்தை வாசிக்கிறோம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பொழுது நாம் இந்த இடத்திலே 1000 வாட்ஸ் பல்பு போட்டிருக்கிறோம். 50 வாட்ஸ் பல்பு போடப்பட்டிருந்தாலும் 1000 வாட்ஸ் பல்பு போட்டிருந்தாலும் அந்த இடத்திலே ஒரு பார்வை இல்லாதவர்கள் அந்த இடத்திற்கு வந்தால் அவர்களுக்கு அந்த 1000 வாட்ஸ் ஒன்றும் பெருசாக தெரியாது. அந்த 5 வாட்ஸ் போலதான் அவர்களுக்கு அந்த மங்களாக தெரிகிறவர்களுக்கு, பார்வை இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு ஒரே மாதிரிதான் தெரியும். ஏனென்றால் அவர்களுக்கு அங்கே பார்வை இல்லை, அவர்களால் பார்க்க முடியாது. அதே போலதான் இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளியை இந்த அவிசுவாசிகளாகிய இவர்கள் பார்க்க முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த இடத்திலே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சொன்னால் இந்த உலக ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, மேல இருக்கிறவன் பார்த்துக் கொள்வான், மேல இருக்கிறவன் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி, அது இந்த சாத்தானை குறிக்கிறது. அவன் ஆகாய மண்டலத்திலே அவனுடைய சேனையோடு அவன் நின்று கொண்டு எப்பொழுதும் அவன் யுத்தம் செய்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிறான். இதுதான் சாத்தான் தான் இந்த மனது மக்களுடைய மனதை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான்.
யார்கள் இன்றைக்கு குருடராயிருக்கிறார்கள்? அவிசுவாசிகள் குருடராயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஒளியினாலே பிரகாசம் அடைந்திருக்கிறீர்கள். இந்த மகிமையான ஒளி உங்களுடைய மனதிலே, உங்களுடைய இருதயத்திலே பிரகாசித்திருக்கிறது. நீங்கள் பிரகாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நாம் பிரகாஷ், ஜோதிமணி, எளியோரா என்று சொல்லி ஒளியின் பெயர்களை நாம் வைப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் ஒளியை பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த சுவிசேஷத்தின் இந்த மகிமையான ஒளி நம்மை பிரகாசிக்க செய்திருக்கிறது. நம்முடைய மனதை, நம்முடைய மனதிலே அந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசித்திருக்கிறபடியால் நாம் பார்க்கிறவர்களாக, பிரகாசம் அடைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் 2 கொரிந்தியர் 4:6 நாம் வாசிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டா எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். முதலாவது ஆரம்பம், நாம் இயேசுவை அறிய வேண்டும். பிதாவினுடைய குமாரனாகிய இயேசுவை நாம் அறியும் பொழுது இதுதான் முதலாவது ஆரம்பமாக இருக்கிறது. பிரகாசம் நமக்கு உண்டாகிறது. இன்றைக்கு ஒரு மனிதனிடத்திலே சென்று நாம் இப்படியாக நீ பாவம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே என்று நாம் சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், ஐயோ நான் என்னால் இது செய்யாமல் இருக்க முடியவில்லையே, நான் என்னால் இந்த பழக்கத்தை விட முடியவில்லையே, எல்லாரும் இப்படித்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் நானும் செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்கு இதெல்லாம் செய்யாமல் அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது இயேசு கிறிஸ்துவின், தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய அந்த ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லி இந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மகிமை என்ன? அந்த மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், பரிசுத்த வார்த்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் அறிய ஆரம்பிக்கும் பொழுது இவைகளை எல்லாம் செய்யாமல் நீங்கள் உங்களுடைய நினைவுகளிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றமடைய ஆரம்பித்து விடுகிறீர்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருப்பதனால் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய மனதின் நினைவுகளை கட்டுக்குள் வைக்க முடியும். மற்றவர்களைப் போல அல்ல, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையின் அறிவாகிய அந்த ஒளியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பரிசுத்த வார்த்தை நீங்கள் பெற்றிருப்பதனால் உங்களுடைய நினைவுகளை நீங்கள் கட்டுக்குள் வைக்க முடியும். ஆனால் அவிசுவாசிகளால் நம்முடைய மனதை இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளால் நாம் நிறைத்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் நம்முடைய நினைவுகளை மாற்ற வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக நம்முடைய மனதை குப்பை பெட்டியாக நாம் மாற்றி தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத நினைவுகளை நம்முடைய மனதிலே நாம் நினைத்து 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 நான் குப்பை பெட்டியாக நம்முடைய மனதை மாற்றக்கூடாது. ஏனென்றால் சீக்கிரம் ஆண்டவருடைய வருகை இருக்கிறது, சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே சாத்தான் தீவிரமாக அவன் ஒவ்வொருவருடைய மனதையும் அவன் கரைப்படுத்தி கொண்டு, குப்பையாக்கி கொண்டு, மனதினுடைய நினைவுகளை அவன் குளறுபடி பண்ணி கொண்டு அவன் இருக்கிறான். இப்பொழுது இருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம், நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாத கெட்ட தவறான காரியங்களை சின்ன பிள்ளைகளுடைய அந்த மனதிலே கூட சத்துரு எப்படி அந்த நினைவுகளை போடுகிறான். இங்கே இப்படி இருந்தது என்று சொன்னால் வெளிநாடுகள்லாம் இன்னும் வேறு வித விபரீதமாக எல்லாம் நினைவுகள் பிள்ளைகளுக்குள்ளே சத்துரு போடுகிறான். எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்ன சத்ரு மற்றவர்களுடைய மனதை அப்படியே ஒரு குருடாக்கி என்ன காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தாலும், ஆனால் நாம் கிறிஸ்துவை பெற்றவர்களாக, கிறிஸ்துவை உடையவர்களாக, அவருடைய ஒளியினால் பிரகாசம் அடைந்தவர்களாக நாம் இருக்கிறபடினால் நமக்கு என்று ஒரு நிலை இருக்கிறது. நமக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார், தேவ வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய நினைவுகளை நாம் சிறைப்படுத்தி கீழ்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். உங்களுடைய நினைவுகள் சரியான விதமாய் நினைப்பதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். 2 கொரிந்தியர் 10:4-5 நாம் வாசிக்கலாம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் யாரும் இப்படி சொல்லக்கூடாது, என்னிடத்திலே பலன் இல்லை பாஸ்டர் என்று சொல்லி. உங்களிடத்திலே பலன் உள்ள வல்லமையான போர் ஆயுதம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு எனக்குள்ளும் அந்த ஆயுதம் இருக்கிறது, உங்களுக்குள்ளும் இருக்கிறது.
இருக்கிறது, பவுலுக்குள்ளும் இருந்தது. நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயுதம், இது அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய போர் ஆயுதமாக, பேர் ஆயுதமாக இருக்கிறது. நினைவு என்பது ஒரு அரணாக இருக்கிறது. அந்த அரண் தவறான ஒரு நினைவுகளினால் தவறான கோட்டை அங்கு கட்டப்படுகிறது. அந்த நினைவுகளை உடைக்கக்கூடிய ஆயுதம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது, அது ஒரு பன்றிகளோடு முதலாவது ஒரு பாவ வாழ்க்கையிலே உளையான சேற்றுக்குள்ளே சிக்கப்பட்டிருந்த அந்த ஆட்டுக்குட்டியை மீட்கப்பட்டு அது வெளியே வரும் பொழுது அது இன்னும் தவறான அந்த பழைய நினைவுகளை நினைத்துக் கொண்டிருந்தால், ஐயோ என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே அதிலேதான் உல்லாசமாக அந்த உளையான சேற்றுக்குள்ளே பன்றிகளை போல பன்றிகளோடு பன்றிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அப்படிப்பட்ட நினைவுகளை நினைத்தால், அது ஆட்டுக்குட்டியாக மாறின பிறகு கூட அது நினைக்கிறது, நான் இன்னும் பன்றியாக நான் இருக்கிறேனே என்று சொல்லி அந்த நினைவுகளே நினைத்து கொண்டிருந்தால், இப்படிப்பட்ட எண்ணங்களையும் நினைவுகளையும் உடைப்பதற்காகத்தான் நமக்கு தேவன் ஆவிக்குரிய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆயுதம் தான் அப்படிப்பட்ட நினைவுகளை தகர்த்து எறிய முடியும். கசப்பின் நினைவுகள், எரிச்சலின் நினைவுகள், கோபத்தின் நினைவுகள், விபச்சாரத்தின் நினைவுகள், இவையெல்லாம் எங்கிருந்து இந்த பாவ செயல்கள் எல்லாம் ஆரம்பமாகிறது என்று சொன்னால், அந்த நினைவுகளிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. அங்குதான் ஒரு முட்டையை போல முதலாவது அது வருகிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த நினைவாகி அந்த முட்டையை நாம் எடுத்து போடாமல், அதை அறியாமல் நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால், அதிலிருந்து குருவியும் வரலாம், அந்த முட்டைக்குள்ளிருந்து பாம்பும் வரலாம். ஆனால் இன்றைக்கு அநேகர் அந்த முட்டையை எடுத்து போடாமல் அந்த கெட்ட நினைவுகளாகி அந்த முட்டையை தனக்குள்ளாக அதை பாதுகாத்து வைத்து அதை அடை காத்து அதை என்ன செய்கிறார்கள் என்றால், அதை குஞ்சு பொறிக்க விட்டு விடுகிறார்கள். கெட்ட நினைவுகளை நாம் பாதுகாத்து வைக்கும் பொழுது இப்படிதான் நடக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை அப்படியே பகல் கனவு கண்டுகொண்டு ஜனங்கள் அப்படியே அதை வளர விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. இதுதான் இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிறார், நாம் இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை, இந்த அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய, அதை நிர்மூலமாக்கி இடித்து போடக்கூடிய அந்த போர் ஆயுதம் ஆவிக்குரிய ஆயுதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தவறு செய்கிற அந்த மனிதர்களின் மேல் நாம் அவர்களுடைய நினைவுகளை நாம் உடைத்து எரிய வேண்டும். அதற்கு நாம் தயவு காட்டக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு நாம் தயவு காட்ட வேண்டும். ஆனால் அவர்கள் செய்கிற அந்த பாவ எண்ணங்களுக்கும், அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த பாவ காரியங்களுக்கும் நாம் தயவு காட்டக்கூடாது. அப்படிப்பட்ட நினைவுகளை, எண்ணங்களை நாம், அந்த அரண்களெல்லாம் நாம் நிர்மூலமாக்க வேண்டும். இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை சாத்தான் கொண்டு வருகிற இந்த நினைவுகள் நாம் இப்படியே நாம் கெஞ்சி கொண்டு நாம் நிற்க கூடாது. ஐயோ பிளீஸ் நீ என்னை விட்டு போய்விடு என்று சொல்லி நாம் சொன்னால் அது கெஞ்சி கொண்டிருந்தால் அது போகாது. நாம் அதை உடைத்து தகர்த்து நிர்மூலமாக்க வேண்டும். சாத்தானுடைய இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கும் கெட்ட நினைவுகளையும் நாம் வளரவிடக் கூடாது. நாம் அதை தகர்த்து எறிய வேண்டும். அந்த அரண்களை நாம் நிர்மூலமாக்காமல் சாத்தானை நாம் போ என்று சொல்லி விரட்டும் பொழுது அவன் போகிற மாதிரி போகிவிட்டு பிறகு அவன் பின்னாடி அந்த அரண் தகர்க்கப்படாமல் இருந்தால் அதை பார்ப்பான். அந்த அரண் இருக்கும் பொழுது அந்த கெட்ட நினைவுகளை கொண்டு மறுபடியும் அதற்குள்ளாக அவன் விடுவான். இதுதான் நாம் 2 கொரிந்தியர் 10:5 நாம் பார்க்கிறோம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உணர்வுகள், பயம் என்பது ஒரு உணர்வாக இருக்கிறது. இப்பொழுது இந்த பயம் என்ற உணர்வு எப்படி வருகிறது? சில காரியங்களை குறித்து சாத்தான் இப்படியாக நமக்குள்ளே நினைவுகளை போடுவான். இது எப்படி நடக்கும், இதெல்லாம் உனக்கு இப்படி நடந்துவிடும், இதெல்லாம் உனக்கு மிகவும் பயங்கரமாகிவிடும் என்று சொல்லி இப்படி அந்த நினைவுகளின் மூலமாக நமக்கு ஒரு பயத்தின் அந்த உணர்வுகளை கொண்டு வருகிறான். இதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட எல்லா எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் கைது செய்யுங்கள் என்று சொல்லி அதை அப்படியே ஒரு நிர்மூலமாக்கி போடுங்கள். ஆனால் நாமோ அந்த கெட்ட நினைவுகளை உடைத்து நிர்மூலமாக்குவதற்கு பதிலாக என்ன செய்கிறோம் என்றால், அந்த நினைவுகளுக்கு நாம் பால் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் வளர வைக்கிறோம். அதை நாம் அப்படியே பாதுகாத்து நாம் அதை அடை காத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? அந்த அடை காக்கும் பொழுது அது அப்படியே அந்த முட்டை அப்படியே அது சூடு பிடி அது அப்படியே ஒரு சூடாகி பிறகு அதற்குள்ள இருந்து குஞ்சு பொறிக்க ஆரம்பித்து விடுகிறது. பிறகு அதற்குள்ள இருந்து அந்த கெட்ட நினைவுகளினால் வரும் விளைவுகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். எந்தவித ஒரு காரியமும் உடனடியாக நடந்து விடுவதில்லை. இப்பொழுது நாம் யூதாஸ் காரியத்தை பார்க்கிறோம். அவனுக்குள்ளே அந்த காரியம் எப்படி வந்தது? முதலாவது இப்படிப்பட்ட நினைவுகளை அவன் வைக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய மனதிற்குள்ளே அதை இடம் கொடுத்து அவன் எப்படி அந்த முட்டை
முட்டையை அந்த கோழி 21 நாள் அதை அப்படியே அடை காக்கிறது போல் அந்த நினைவுகளை அவன் அதை காத்து அதை வைத்து அதை நினைத்து கொண்டே இருந்திருப்பான். அப்படியே அந்த நினைவு வளர்ந்து வளர்ந்து தான் இப்படிப்பட்ட ஒரு செயலிலே அது வந்து முடிகிறது. எப்படி இந்த கோழிக்கு அடை காத்து அந்த குஞ்சு பொறிப்பதற்கு 21 நாள் ஆகிறதோ அதே போல் சிலருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், சிலருடைய நினைவுகள் 21 வருடம் 50 வருடம் எல்லாம் நினைவுகள் கெட்ட நினைவுகளுக்கு இடம் கொடுத்து வளர ஆரம்பிக்கிறது. பிறகு அதை கைது அவர்கள் அதை கைது செய்யவில்லை, அது அவர்கள் அந்த அரண்களை அவர்கள் நிர்மூலமாக்காமல் அதை வளர விடுகிறார்கள். அது என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய நினைவுகளுக்கு அதிகாரி மற்றவர்கள் அல்ல, மற்றவர்களுடைய நினைவுகளுக்கு அதிகாரி நாம் அல்ல. இன்றைக்கு உங்களுடைய நினைவுகளிலே நீங்கள் பறக்க வேண்டும். பறக்க வேண்டும் என்றால் எப்படி? நாம் அந்த ஏரோப்ளேன் அப்படியே மேல நோக்கி பறப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது அதை ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும், அதை ஒரு அதிர்வு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது மேல் நோக்கி அது உந்தி செல்கிறது. அதே போலதான் இப்பொழுது நாம் ஒருவருக்கொருவர் நாம் ஒரு உந்தி தள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் நம்முடைய கெட்ட நினைவுகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் அந்த நினைவுகளை நாம் கைது செய்துவிட்டு பிறகு நாம் அதிலிருந்து உந்தி எழும்ப வேண்டும். நாம் வேதத்தை அதிகமாய் நாம் வாசிக்க வேண்டும். இப்பொழுது ஒரு வாலிப பருவத்திலே ஒரு மனிதன் விழுந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே அதிலே விழுந்து கிடக்க கூடாது. இப்பொழுது என்னுடைய வாலிப பருவத்தில் நான் சில நேரங்களில் இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்களில் நான் விழும்பொழுது நான் உடனே நான் மன்னிப்பு கேட்பேன், ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று சொல்லி உடனே அதிலிருந்து வெளியே வருவதற்கு நான் அதிகமாய் நான் வேதத்தை வாசிப்பேன், நான் ஜெபிப்பேன், நான் அதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு என்னால் முடிந்த முயற்சிகளை நான் எடுப்பேன். இதெல்லாம் எப்படி அந்த மேலே பறப்பதற்கு அந்த உந்தி தள்ள வேண்டியது இருக்கிறது. பிறகு நாம் அப்படி செய்யும் பொழுது நாம் பார்க்கிறோம் அப்படியே அந்த ஏரோப்ளேன் எப்படி மேல் நோக்கி அது பறக்க ஆரம்பிக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே ஒரு உயரமான ஒரு நிலையை நோக்கி அது பறக்க ஆரம்பித்து விடுகிறது. சாத்தான் எப்பொழுதுமே விரும்ப மாட்டான் நம்முடைய பிளேன் நம்முடைய வாழ்க்கை அப்படியே உயர உயர பறக்க வேண்டும் என்பதை அவன் நினைக்கவே விரும்பவே மாட்டான். அவனுக்கு எப்பொழுதுமே எப்படி இதை நொறுக்கி விடலாம், எப்படி இதை நாம் சுக்கு நூறாக இவனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், இவனுடைய எண்ணங்களை நாம் எப்படி தரைமட்டமாக்க முடியும் என்று சொல்லுதான் அவன் சுற்றி திரிந்து கொண்டிருப்பான். எனவேதான் நாம் கெட்ட நினைவுகளின் மேல் நாம் கருணை காட்ட வேண்டாம். நாம் அப்படி கெட்ட நினைவுகளுக்கு நாம் கருணை காட்டும் பொழுது நாம் யாரை போல் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த எப்படி இந்த சிம்சோன் அப்படியே அந்த கெட்ட நினைவுகளுக்கு அவன் அப்படியே அதை இடம் கொடுத்து அதை வளர விடும் பொழுது அவன் ஒரு மூர்க்கமாக மூடத்தனமாய் அவன் மாறினான். அதே போலதான் யூதாஸ் காரியத்தின் கெட்ட நினைவுகளுக்கு இடம் கொடுத்து அவன் ஒரு முட்டாளை போல மாறினான். அப்படியே நாமும் இடம் கொடுத்து கெட்ட நினைவுகளுக்கு அப்படிப்பட்ட மூர்க்கர்களாய் நாம் மாறிவிடாதபடி நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த வேதத்திலே நாம் பார்க்கிற இந்த கேரக்டர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் இவர்கள் நல்ல ஒரு பலவான்களாயிருந்தும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயிருந்தும் ஆனால் இந்த சில கெட்ட எண்ணங்களுக்கு அவர்கள் அதை நிர்மூலமாக்காமல் அதை அவர்கள் வளர விட்டபடினால் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த இந்த காரியங்கள் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் எல்லா தர்க்கங்களையும் எண்ணங்களையும் நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நம்முடைய நினைவுகளை கிறிஸ்துவாகி அந்த பில்டருக்குள் வசனமாகி அந்த பில்டருக்குள் நாம் போடும் பொழுது அதில் உள்ள எல்லா குப்பைகளும் அகன்றுவிடும். எனவேதான் நாம் எப்பொழுதும் ஒரு உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உணர்வுகளால் நாம் நிறைந்து இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய உணர்வுகளை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மை அப்படியே ஒரு அனல் மூட்டி அவர் நம்மை எழுப்புவார். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே உங்களுடைய ஆவியிலே அனல் மூட்டி உங்களை எழுப்பி விடுகிறார். எப்படி நாம் பார்க்கிறோம், இயேசு உயிர் தெழுந்த பிறகு அந்த எம்மாவூருக்கு போன அந்த சீஷர்கள் 2 பேர் பேசிக்கொண்டே போகும் பொழுது இயேசுவும் அவர்களோடு கூட பேசிக்கொண்டே வந்தார். அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஆம், இவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய ஆவி அப்படியே அனல் மூட்டி ஒரு கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கேட்பார்கள். அப்படி ஒரு அனல் மூட்டுகிற ஆவியானவர் நம்முடைய உணர்வுகளை அவர் அனல் மூட்டி அவர் எழுப்பி விடுவார். அந்த அனல் நம்மை அப்படியே ஒரு அழிக்கிற ஒரு அக்கினி அல்ல. அவர் நம்மை எப்படி எழுப்பி விடுவார் என்றால் நம்மை சுத்திகரித்து அவர் நம்மை எழுப்பி விடுவார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். நம்முடைய நினைவுகளை அப்படியே ஒரு மகிமையின் மறுரூபப்படுத்துவார். இப்பொழுது நாம் தங்கம் வெள்ளியை என்ன செய்வார்கள், அதை உருக்குவதற்கு அதை சுத்திகரிப்பதற்கு ஒரு அனலிலே ஒரு அக்கினியிலே போடுவார்கள். அதற்கென்று ஒரு அக்கினி ஒரு தட்பவெப்ப நிலைமையிலே அதை போடும் பொழுது அங்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த அக்கினி அந்த தங்கத்திலும் வெள்ளியிலும் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை அது அகற்றிவிட்டு
இதை இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க செய்கிறது. அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் உருக்குகிறவர் அந்த அக்னியிலே போட்டு உருக்கும் பொழுது என்ன செய்வார்னு சொன்னால், அப்படியே அந்த தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் அது அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும். அவர் அந்த குப்பைகள் எல்லாம் தனியே அதை பிரித்தெடுத்து விடுவார், தங்கத்தை தனியாக பிரித்து விடுவார். இதுதான் இந்த அக்னியின் மூலமாக நடக்கும். இதைதான் நாம் சொல்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய அக்னி அப்படியே ஒரு அனலாய் நமக்குள்ளே இருந்து அது எழும்பும் பொழுது என்ன செய்யும் என்றால், நமக்குள்ளாக இருக்கிற தேவையில்லாத அசுத்த நினைவுகள், கெட்ட ஆவிகள் எல்லாம் வெளியே ஓட முயற்சிக்கும், வெளியே ஓடும். அது அப்படியே உள்ளுக்குள்ள இந்த அக்னியில், அக்னிக்கு முன்பதாக அதால் நிற்க முடியாது. சில நேரங்களிலே சில கூட்டங்களுக்கு சிலர் வரும்பொழுது இப்படியாக சொல்வார்கள், அங்கே வரைக்கும் வந்து விடுவார்கள், பிறகு சொல்வார்கள் என்னால் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லி வசனத்தை கேட்கிற அந்த இடத்திலும் கூட்டம் நடக்கிற அந்த இடத்திற்கும் வரமாட்டார்கள். ஏனென்றால் கேட்டால் அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பிசாசுக்கு அங்கு ஒரு நடுக்கம் வந்து விடுகிறது, ஒரு பயம் வந்து விடுகிறது. ஐயோ, இந்த கூட்டத்திற்குள்ளே உள்ளே சென்றால் என்னால் இருக்க முடியாது, இந்த அக்கினிக்கு முன்பதாக நான் என்ன ஆவேன் என்று சொல்லி அந்த கெட்ட பிசாசுக்கு அங்கே ஒரு பயம் வந்து விடுகிறது. அதனால் தான் அவர்கள் அந்த கூட்டத்திற்குள்ளே உள்ளே நுழையாமல் வெளியிலே வாசலில் நின்று கொண்டிருப்பார்கள், வசனத்தை கேட்க விடாது. ஆவியினுடைய அந்த அபிஷேகத்திற்குள்ளே அங்கே அந்த கூட்டத்துக்குள்ளே ஆராதனைக்குள்ளே அங்கே செல்ல விடாது. அது பிசாசினுடைய வேலையாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு தெரியும், நமக்கு இன்றைக்கு முடிவு வந்து விட்டது, இந்த அனலுக்குள்ளே நாம் வந்து விட்டால் அவ்வளவுதான் என்று சொல்லி. எனவேதான் அந்த அது யாருக்குள்ள இருக்குதோ அந்த நபர்களை அது அலைக்கழிக்கும், போக விடாது. எனவேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படிப்பட்ட பரிசுத்த அக்னியை நீங்கள் உங்களுக்குள்ளாக ஆவியானுடைய அந்த அக்னியை எரிய விடுங்கள். அப்படி நீங்கள் அந்த ஆவியானுடைய அக்னியை எரிய விடும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட நினைவுகள், சாத்தானுடைய இந்த நினைவுகள் எல்லாம் உங்களை விட்டு எரிந்து உருகி ஓடிவிடும். இதுதான் நான் ஜாய்ஸ் மேயருடைய வாழ்க்கையில் அவர்கள் இந்த அக்னியை அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய அக்னியை எரிய விட்டார்கள், அதற்கு இடம் கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் விடும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த தேவையில்லாத இந்த குப்பைகள் எல்லாம் வெளியே சென்றது, அகன் உருகி ஓடியது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் நம்மை பற்றி ஒரு வைராக்கிய, ஒரு வாஞ்சையோடு இருக்கிறார், வைராக்கியத்தோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வைராக்கியம் என்றால் என்ன? இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்பொழுது என்னுடைய மனைவி இருக்கிறார்கள், அவர்கள் என்னுடைய ஒரு சொத்தாக இருக்கிறார்கள், என்னுடைய மனைவி எனக்கு சொத்தாக இருக்கிறார்கள். அப்பொழுது யாராவது ஒருவர் வந்து என்னுடைய மனைவியிடத்திலே தவறாக நடந்து கொள்ள வரும் பொழுது நான் இப்படி சொன்னால், பரவாயில்ல இருக்கட்டும், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் விட்டு கொடுக்க முடியாது. எனக்குள்ளே அவ யாராவது என்னுடைய மனைவியிடத்தில் தவறாக நடந்து கொள்ள வரும்பொழுது எனக்குள்ளாக இருந்து ஒரு வைராக்கியம் வரும். ஏன் நீ எப்படி என்னுடைய மனைவியிடம் நடந்து கொள்ள வருகிறாய் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு நான் அதை அவனை எதிர்ப்பேன், அப்படிப்பட்ட மனிதர்களை. இதுதான் இந்த வைராக்கிய வாஞ்சை தான் இன்றைக்கு தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். இதுதான் தேவனுக்கு வருகிறது. இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மேல் இப்படிதான் ஒரு வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். சாத்தானின் மேல் அப்படி ஒரு எரிச்சலோடு, கோபத்தோடு இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளை சத்ருவே நீ நாசப்படுத்த வருகிறாயா என்று சொல்லி நம்மேல் அவர் வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதைதான் யாக்கோபு எழுதுகிறார் அவருடைய புஸ்தகத்திலே. நாம் வாசித்தால் 4 அதிகாரத்தில் இப்படிதான் எழுதியிருப்பார், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய சொத்தாயிருக்கிற என்னுடைய சம்பத்தை சாத்தான் இப்படி திருடுகிறானே, இப்படி ஒரு சீரழிக்க வருகிறானே என்று சொல்லி அவன் மேல் அவர் கோபமாயிருக்கிறார். உங்கள் மேல் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார். உங்களை குறித்து அவர் அப்படி ஒரு எரிச்சல் அடைவதில்லை, ஏனென்றால் உங்களை குறித்து துக்கம் அடைகிறார். யோ, ஏன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளாகி நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி துக்கம் அடைவார். ஆனால் சாத்தான் மேல் அவருக்கு ஒரு எரிச்சல் வருகிறது. அப்படியே அவர் அந்த பரிசுத்த அக்னி அவர் நம்ம மேல் போடும் பொழுது தேவையில்லாத குப்பைகள், அசுத்தங்கள் எல்லாம் வெளியே உருகி ஓட ஆரம்பிக்கிறது. பிறகு உருகி ஓடின பிறகு அந்த தங்கம் எப்படி ஆகிவிடுகிறது? சுத்த ஒரு பொன்னாக அது மாறிவிடுகிறது, சுத்த ஒரு வெள்ளியாக மாறிவிடுகிறது. அதே போலதான் தேவன் இன்றைக்கு நம்மை அவருடைய அந்த பரிசுத்த அனலின் மூலமாக அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். தேவன் இப்படிதான் நம்மை விரும்புகிறார். எப்படி அந்த அக்கினியிலே போடப்பட்ட அந்த தங்கத்தை அந்த அவன் எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த கொல்லன் அதை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த உருக்கப்பட்ட தங்கத்திலே அவனுடைய முகம் தெரியுமாம். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத அசுத்தங்களை நீக்கும் பொழுது நமக்குள்ளும் இருந்து இயேசு தெரிய ஆரம்பிக்கிறார். அந்த இயேசுவை தான் பிதாவானவர் நமக்குள்ளாக பார்க்க விருப்பத்தோடு ஆவலோடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். பிறகு உங்களை பார்க்கிறவர்கள் உங்களுக்குள்ளாக யாரை பார்ப்பார்கள்? உங்களை அல்ல, உங்களுக்குள்ளாக இயேசுவை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு நாளிலே நடந்து விடுகிற காரியம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும் இதை ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இதிலே ஒரு வாஞ்சியோடு நீங்கள் முன்னேறுங்கள்.
ஒரு தேவ ஊழியக்காரனுடைய புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். ஏடபிள்யூ டோசர் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், 15 வருட படிப்பிலே முடியாத ஒரு காரியம் 15 நிமிடம் நான் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் எல்லா அரண்களையும் அசுத்தங்களையும் அவர் நீக்கி விடுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். 15 வருடம் படிப்பிலே நடக்காத காரியம் 15 நிமிடத்திலே பரிசுத்த ஆவியானுடைய அந்த அக்னியின் மூலமாக அந்த தங்கம் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி விடுகிறார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்பு வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், நம் சபைக்குள்ளே வர வேண்டும், நாம் அடிக்கடி அந்த வசனத்தை நாம் கேட்க நாம் பழக வேண்டும். இதுதான் இந்த அக்னி தான் நம்மை சுத்திகரிக்கிறது. நம் அந்நிய பாஷையிலே நாம் அதிகம் அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இப்படிலாம் நாம் செய்யும் பொழுதுதான் அந்த அரண்களை தகர்க்க முடியும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் மனிதர்கள் அப்படியே ஒரு சில காரியங்களை கசப்பாய் தெரிகிறது என்று சொல்லி அந்த காரியங்களை எல்லாம் அப்படியே அவர்கள் சொல்லாமல் அப்படியே ஒரு மறைத்து அப்படியே மேலோட்டமாக ஒரு மேற்பூச்சு பூசி பேசுவார்கள். ஆனால் சில சத்தியங்களை, ஆவிக்குரிய சத்தியங்கள் அப்படியே ஒரு கசப்பாக தெரிகிறது போல் தெரியும். ஆனால் நாம் அதை மறைக்காமல் சொல்லதான் வேண்டும், நேரடியாக சொல்ல வேண்டும். சுற்றி வளைத்து பேசிக்கொண்டு நாம் திரித்து கொண்டிருக்க கூடாது. நாம் நேரடியாக சத்தியத்தை சொல்ல வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுதும் சொல்லும் பொழுதுதான் அங்கு இருக்கிற அரண்கள் உடையும். இதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனிடத்திலிருந்து அந்த ஆவிக்குரிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தி அவர் நமக்கு தந்திருக்கிறார். செல்ஃப் கண்ட்ரோல் அது நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்டர், எனக்கு இப்படியாக மொபைல்ல நான் பார்த்து கொண்டிருந்தேன், கெட்ட கெட்ட காரியங்கள் எல்லாம் வருகிறதே, என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லையே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்ட தவறான காரியங்களையும் வீடியோக்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் எதற்கு சமானமாக இருக்கிறது தெரியுமா? இப்பொழுது ஒரு கிளை விழுந்து கிடக்கிற அந்த ஒயர்லே அப்படியே நாம் கையை வைத்தால் என்ன நடக்கும்? அப்படியே அது நமக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும், ஷாக் அடிக்கும். நம்முடைய கண்களுக்குள்ளே அது ஒரு குருட்டாட்டத்தை கொண்டு வரும். அப்படி நீங்கள் அதை அறிய வேண்டும். எப்படி நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவன் இப்படிதான் தவறான இந்த காரியங்களை அவன் செய்து கொண்டே இருக்கும் பொழுது எதை நடக்கிறது? அங்கே அவருடைய கண்கள் பறிக்கப்படுகிறது. அவன் குருடனாய் அந்த இடத்திலே கண்களை இழந்தவனாக நிற்கிறான். அவன் அந்த கண்களின் இச்சைகளுக்குள்ளே அந்த விழும் பொழுது அவனுடைய கண்கள் அங்கே குருடாக்கப்பட்டது. சாத்தான் அந்த கண்ணுக்குள்ளாக நுழைந்து அவனுடைய கண்களை பறிக்கிறான். ஏனென்றால் சாத்தான் அவன் திருடனாக இருக்கிறான். அவன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை குறித்து இப்படியாக எண்ண வேண்டும், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறேன், நான் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன், பரிசுத்த ஆலயமாயிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். இது என்னுடைய கண்கள் அல்ல, இது இயேசுவினுடைய கண்கள். இயேசுவினுடைய கண்களின் மூலமாக அவர் இப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்பாரா? இல்லை, அவர் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் அசுத்தத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணராயிருக்கிறார். எனவே நானும் அப்படிப்பட்டவனாயிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நினைவுகளினால் நீங்கள் நிறைய வேண்டும். அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் சிருஷ்டித்த இந்த அவயவங்களை தவறான காரியங்களுக்கு அவர் உபயோகப்படுத்த விடமாட்டார். என்னுடைய கண்கள், என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களும் அது தேவனுக்குரியவைகளாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட நினைவுகளினால் நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் நிரப்புங்கள், டைப் செய்து வையுங்கள் இப்படிப்பட்ட நினைவுகளினால். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. எனவேதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நினைவுகளை நீங்கள் கட்டுக்குள்ளே வையுங்கள். நான் பாத்ரூம்லே குளிக்க சென்றேன். அப்பொழுது அந்த இடத்திலே நான் பார்த்தேன், அங்கு ஸ்பைடர் அப்படியே ஒரு வலை பின்னி அங்கே அந்த இடத்திலே இருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் வெப்சைட் என்று சொல்லி சொல்லுகிறார்கள், அதுவும் ஒரு வலைதளமாக இருக்கிறது. சாத்தான் இப்படிப்பட்ட இந்த வலைதளங்களின் மூலமாக ஜனங்களை அப்படியே பிடித்து இழுக்கிறான், அந்த வலைக்குள்ளே சிக்க வைக்கிறான். அதே போலதான் இந்த ஸ்பைடர் என்ன செய்கிறது, அது அப்படியே அந்த வலையை பின்னுகிறது. நான் நேற்றுதானே இதை எடுத்து விட்டேன், பாத்ரூம்ல குளிக்க சென்ற பொழுது நேற்றுதானே இதை நான் சுத்தம் செய்தேன், மறுபடியும் இப்படி வந்து விட்டதே என்று சொல்லி நான் சுத்தி திரும்பி பார்த்தேன். 4-5 அந்த இடத்துல இருந்தது. உடனே நான் என்ன செய்தேன், அந்த இடத்துல தண்ணீர், அந்த மக்ல இருந்து நான் தண்ணீர் எடுத்து 4 கப் நான் தண்ணீர் அந்த இடத்துல நான் ஊற்றினேன். உடனே அந்த ஸ்பைடர் என்னவானது, அப்படியே அது செத்து விட்டது. இன்றைக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வீட்டையும் கெடுத்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட கெட்ட பூச்சிகளுக்கு, பாம்புகளுக்கும், தேள்களுக்கும் நீங்கள் கருணை காட்டாதிருங்கள். கெட்ட நினைவுகளுக்கு நீங்கள் தயவு காட்டாதிருங்கள். அதை நீங்கள் உடனே அதை
கைது செய்யுங்கள், அதை நிர்மூலமாக்கி விடுங்கள். அதை நீங்கள் வைத்து, நீங்கள் பாதுகாத்து, நீங்கள் அடை காத்து அதை வளர விடாதிருங்கள். அது உங்களை தான் பிறகு நாசம் செய்துவிடும். கரப்பான் பூச்சிகள், பல்லிகள் இவைகள் எல்லாம் நீங்கள் ரொம்ப உங்களுடைய வீட்டிற்குள்ளே வரவிடாமல் அதை அடியுங்கள். கரப்பான் பூச்சி எல்லாம் எங்கே தெரியுமா இருக்கும், எங்கே அதற்கு பதுங்கி இருப்பதற்கு இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்திலே தான் அது பதுங்கி இருக்கும். சில நேரங்களிலே நாம் இந்த மறைவதற்கு ஏதுவான இடம் அந்த காக்ரோச்சுக்கும் ஸ்பைடருக்கும் உண்டாயிருக்கும் பொழுது அது அந்த இடத்திலே வந்து மறைந்து கொள்கிறது, அது வாழுகிறது. ஆனால் அது வாழுகிறதுக்கு ஏதுவான அந்த ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொடுக்க கூடாது. எப்படி நாம் பாருங்கள், இப்பொழுது அந்த காக்ரோச்சுக்கு அந்த மறைவதற்கு எதுவான இடத்தை நாம் காலி செய்து விட வேண்டும். அதை இருக்க விட தங்க விடக்கூடாது. அந்த காக்ரோச், அந்த ஸ்பைடரை நாம் வரவிடாதபடி நாம் அதை அழிக்க வேண்டும். அந்த வேரை நாம் அழித்து விட வேண்டும். அந்த வேரை நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து மரம் வருகிறது, மரத்திலிருந்து கிளைகள் வர ஆரம்பிக்கிறது. இயேசு இப்படியாக சொன்னார், அந்த அத்திமரத்தை பார்த்து வேரோடு பட்டுப்போ, பிடுங்கப்பட்டு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, மலையை பார்த்து மரத்தை பார்த்து அவர் சொன்ன சொன்னார், இனி உன்னிடத்திலே கனிகள் காணப்படாது என்று சொல்லி அதை வேரோடு சபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்களுடைய நினைவுகளை, அந்த கெட்ட நினைவுகளை நீங்கள் கைது செய்ய வேண்டும். அநேக நேரங்களிலே பார்க்கிறோம், எதையுமே ஒரு அஜாக்கிரதையாக நாம் எடுக்கும் பொழுதுதான் அது ஒரு வினையாக வந்து மாறிவிடுகிறது. இதுல என்ன இருக்கிறது, இதுதானே, இதெல்லாம் ஒன்றுமில்லை, இதெல்லாம் ஒன்றில்லை, இதெல்லாம் என்ன என்று சொல்லி அப்படியே ஒரு விளையாட்டு போல நமக்கு தெரிகிறது. சில தவறான படங்களை நாம் பார்க்கும் பொழுது, கொஞ்ச நேரம் தானே, நேரம் போக மாட்டேங்கிறது, நாம் கொஞ்ச நேரம் இதை பார்க்கலாமே, கொஞ்ச நேரம் இதை செய்வோமே என்று சொல்லி நம்மை செய்ய தூண்டுகிறான், நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்படிப்பட்ட நினைவுகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். இதுதான் வினையாக மாறிவிடுவதால் தேவ பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய அப்படியே உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆக வேண்டுமா? நீங்கள் என்ன செய்யுங்கள், நம்முடைய மகிமா சர்ச்சில் உள்ள இந்த பிளேலிஸ்ட்லேயே சென்று நீங்கள் இந்த பாடல்களை நீங்கள் போட்டு விடுங்கள். ஹிந்தி பாடலா, தமிழ் பாடலா, நீங்கள் அதை போட்டு அப்படியே கேட்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு சமாதானத்தை, ஒரு ரிலாக்ஸை அது கொண்டு வரும். வசனத்தை கேளுங்கள், தேவனுடைய வார்த்தையை, பிரசங்கங்களை கேளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் மியூசிக் போடுங்கள், கிட்டார் போடுங்கள், இதில் மியூசிக்கை கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிதான் உங்களுடைய மனதை ரிலாக்ஸ் பண்ண வேண்டுமே தவிர, தவறான காரியங்களை பார்த்து நான் ரிலாக்ஸ் பண்ணுகிறேன், கேம் விளையாண்டால் எனக்கு ரிலாக்ஸ் என்று சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட கெட்ட காரியங்களை செய்வதற்கு நீங்கள் ரஜாக்கிரதையாக எண்ணாதிருங்கள். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் சமயம். இந்த நேரம் நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நேரம் கடந்து விட்டால் பிறகு கற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது என்னதான் நான் நினைத்தாலும் என்னால் முடியவில்லை. உங்களுடைய நினைவுகளை சரி செய்யுங்கள், உங்களுடைய நினைவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். நீங்கள் தேவனை விட்டு பயந்து நீங்கள் ஓடி ஒளியக்கூடாது. தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பாவத்திற்கு, நீங்கள் பாவத்தை செய்வதற்கு நீங்கள் பயப்பட வேண்டும். அதை விட்டு விட்டு நீங்கள் தேவனுக்கு, அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அந்த பாவம் செய்கிற அந்த காரியங்களுக்கு நீங்கள் விட்டு ஓட வேண்டும், அதற்கு நீங்கள் ஒளிந்து கொள்ள வேண்டும். ஐயோ, இந்த பாவ காரியம் இந்த இடத்துல இருக்கிறது, நான் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஒளிய வேண்டுமே தவிர, தேவனுக்கு நீங்கள் பயந்து ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் வரும் பொழுது அவருடைய பிரசன்னத்திலே எல்லா மலைகளும் பர்வதங்களும் மெழுகு போல உருகி ஓடும் என்று சொல்லி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுகிறீர்களா, பாஸ்டர், எனக்குள்ளாக இந்த எண்ணங்கள் எல்லாம் 50 வருடங்களாக இது ஒளிந்து கிடக்கிறது. என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தார்கள், அவர்களும் அப்படியே ஒரு சோகமாக கவலைப்படுகிறவர்களாக இருப்பார்கள். என்னுடைய பாட்டியும் இப்படி ஒரு கவலைப்படுகிற ஒரு சுபாவம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் எனக்குள்ளும் இப்படி இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறீர்களா? சிலர் இப்படியாக இருப்பார்கள், தாங்களும் கவலைப்படுவார்கள், மற்றவர்களையும் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி கவலைக்குள்ள ஆக்குவார்கள். அது மட்டுமல்ல, கவலைப்படுவதற்கு ஏதாவது காரியம் இருக்கிறதா என்று சொல்லி தேடிக்கொண்டிருப்பார்கள். சிலர் வயதான அம்மாமார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அப்படியே ஏதாவது ஒரு காரியத்தை அப்படியே வைத்து கொண்டு மனதிலே கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படியே அந்த மகன் ஆபீஸ்ல இருந்து வரும்பொழுது ஓடிப்போய், மகனே பார், இப்படி இந்த ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி அப்படியே ஒரு சொல்லுவார்கள். என்ன காரியம் என்று சொல்லி நம்ம அங்கே விசாரித்து பார்த்தோம் என்றால் அங்கு ஒன்றுமே இருக்காது, ஒரு சாதாரண ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அதே அவர்கள் ஒரு பெரிதாக எடுத்துக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இதிலிருந்து தான் நாம் மாற வேண்டும். சிலர் இப்படியாக இந்த ஒரு இது ஒரு கசப்பான ஒரு சத்தியமாக இருந்தாலும், ஆனால் இது நீங்கள் மாறதான் வேண்டும். மாற நீங்கள் உங்களை அனுமதி கொடுங்கள், நீங்கள் மாறுங்கள். 50 வருட அனுபவம், 25 வருட அனுபவம் என்று சொல்லி சொல்லுவார்களே தவிர, அந்த கடந்த ஆரம்ப நாட்களிலே பண்ணின அதே கெட்ட காரியங்களே தான் திருப்பி 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 செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், ஒரு முடிவு எடுங்கள். நான் இனி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். என்னுடைய பிளேன் அது உயர இனி பறக்கும்.
இனி நான் அதை உந்தி நான் அதை தள்ளி முயற்சி எடுக்க போகிறேன், இனி அது மேல் நோக்கி அது பறக்கும் என்று சொல்லி நீங்கள் முடிவெடுங்கள். அப்படி நீங்கள் உயர பறக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னதான் சாத்தான் உங்களை அப்படியே கீழே தள்ள முயற்சித்தாலும் அவன் தோற்று போனவன், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, மகிமா ஏஜி சர்ச்சில் உள்ள வாலிபர்களே, தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரையும் உங்களை தேவன் உயர உயர அவர் பறக்க செய்ய தேவன் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் எனவேதான் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். இது உங்களால் முடியும். சாத்தான் சொல்லுவான், இதெல்லாம் இப்பொழுது என்ன தேவை என்று சொல்லி, ஆனால் இப்பொழுது உங்களுக்கு இது மிகவும் அவசியம், தேவையாக இருக்கிறது. அதிகம் அதிகமான வேத வசனம் வாசிக்க வேண்டும், அதிகம் அதிகமாக வேத வசனங்களை கேட்க வேண்டும், அதிகம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அதிகம் அதிகமாக நீங்க அந்நிய பாஷைகள் எல்லாம் பேச வேண்டும், இதெல்லாம் தேவையாக இருக்கிறது. அதிகம் அதிகமாய் ஆராதனை செய்ய வேண்டும், அதிகம் அதிகமாய் பாடல்களை பாட வேண்டும், கேட்க வேண்டும், இதெல்லாம் மிகவும் அவசியம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படியே ரன்வேலே ஓடிக்கொண்டிருக்கிறது. பிளேன் அந்த ரன்வேலே ஓடாது, அப்படி ஓடிக்கொண்டிருந்தால் அது பஸ் தான் ரன்வேலே ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் தேவன் உங்களை பஸ் போல நீங்கள் நடப்பதற்கு உங்களை அழைக்கவில்லை, நீங்கள் பிளேனை போல உயர பறப்பதற்காக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் பரலோக மனிதர்களாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு தேவனுக்குள்ளாக உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்து இதை நீங்கள் தியானியுங்கள். நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாயிருக்கிறேன், நான் அவரோடு கூட உன்னதங்களிலே நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். பன்றியை போல அல்ல, நான் கழுகுகளை போல உயர பறப்பதற்காக அழைக்கப்பட்டவன், பஸ்ஸை போல ரன்வேலை ஓடுகிறதற்காக அல்ல, நான் உயர பறப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கழுகுக்கும் காக்காவுக்கும் வித்தியாசம் உண்டு. காக்கா பாருங்கள், அப்படியே கொஞ்சம் தூரம் பறப்பது போல் பறக்கும், பிறகு சென்று அப்படியே குப்பைகளை தான் தேட ஆரம்பிக்கும். நான் காக்கா அல்ல, நாம் கழுகுகளாயிருக்கிறோம். கோழியை போல அல்ல, கோழிக்கு பாருங்கள் சிறகுகள் இருக்கும், ஆனால் அந்த சிறகு ஒன்றுக்கும் உதவாது. அப்படியே கொஞ்சம் தூரத்தில் இருந்து கோழி அப்படியே கிளர்ந்து கிள குதிப்பதற்கு அவ்வளவுதான் அதே சிறகை அடிக்குமே தவிர அது உயர சிறகை அடித்து பறக்க முடியாது. அதே போலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படியே அந்த சிறகுகள் எதற்கு என்று சொன்னால் அப்படியே ஒரு எமர்ஜென்சிக்கு அவர்கள் அந்த சிறகை அடித்து பறக்கிறார்கள். ஏதாவது ஒரு அவசரம் என்று சொன்னால் ஐயோ பாஸ்டர் எனக்காக நீங்கள் இப்படி செய்யுங்கள் இது ஜெபியுங்கள் சொல்லி அப்படியே அந்த சிறகை அடிப்பார்களே தவிர மீதி நாட்கள் எல்லாம் அந்த சிறகு தனக்கு இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் மறந்து விடுவார்கள். பிறகு நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். தான் யார் என்பதே மறந்து விடுவார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் விண்ணுக்குரியவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய நினைவுகளிலே அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் வருவதாக. தேவையில்லாத நினைவுகளை நீங்கள் தூக்கி எறியுங்கள். நீங்கள் மேலானவைகளை நினையுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மேலான இடத்தை நோக்கி செல்வீர்கள். பரலோக நினைவுகளை நீங்கள் நினையுங்கள். தெய்வீக நினைவுகளால் நீங்கள் நிரம்புங்கள். ஆவிக்குரிய நினைவுகளால் நீங்கள் நிரம்புங்கள். ஏனென்றால் மாம்ச சிந்தை மரணமாக இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய சிந்தைய ஜீவனம் சமாதானமாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய சிந்தை இருக்கிறது. நாம் 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி 2 அதிகாரத்திலே கொரிந்தியர்களை நாம் வாசிக்கிறோம். ஆவிக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிற அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். நாம் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும், ஆவியிலே நாம் வசனத்தை வாசிக்க வேண்டும், நாம் ஆவிக்குரிய ஐக்கியத்திலே நாம் வர வேண்டும், ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு நாம் இணைந்திருக்க வேண்டும், சபையிலே நாம் வர வேண்டும். இதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அவர் ஒரு மாற்றத்தை கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு நோக்கத்தோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அரண்களை நிர்மூலமாக்கி விடுங்கள், சாத்தானை விரட்டி விடுங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படியே பிரகாசம் அடைய ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ வருடத்திலே நீங்கள் வருடங்களாக அந்த நினைவுகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாமல் மாற முடியாமல் நீங்கள் அடிக்கடி தீர்மானம் பண்ணுகிறீர்கள். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதம் நான் இதை செய்ய மாட்டேன், இதை செய்ய விட்டு விடுவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிறீர்கள், ஆனால் அதை செய்ய முடியாமல் விழுந்து விடுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானோருடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய சகாயத்தின் மூலமாக நீங்கள் இதன் மேல் ஜெயம் எடுக்கலாம். இன்றைக்கு பாவத்தின் மேல், கோபத்தின் மேல், கவலைகளின் மேல், இச்சைகளின் மேல் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். எல்லா எண்ணங்களையும், மேட்டிமையான எண்ணங்களையும், தர்க்கங்களையும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படுத்தி நீங்கள் அதை சிறைப்படுத்த முடியும். இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு உங்களுக்குள்ளாக அந்த வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு இந்த அரண்களை எல்லாம் நாம் உடைத்து எறிவோம்.
அந்த அரண்களை நாம் சப்போர்ட் பண்ணி கொண்டு நாம் அதற்கு சகாயம் செய்து கொண்டு நாம் அதை வளர விட்டு கொண்டு நாம் இருக்க மாட்டோம். இன்றைக்கு நாம் இதை ஒரு அஜாக்கிரதையாக விடாமல் நாம் இன்றைக்கு ஒரு சீரியஸ் ஆக்ஷன் எடுப்போம். இதிலே இன்றைக்கு நான் வந்து உங்களுடைய தவறான எண்ணங்களை குறித்து உங்களிடத்திலே அதை சரி செய்ய முடியாது. நீங்கள் தான் உங்களுக்கு அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார், உங்களுக்கு அதை காட்டி கொடுக்கிறார். எனவே நீங்கள் அந்த தவறான அந்த கெட்ட எண்ணங்களை குறித்து உங்களுக்கு ஒரு கோபம் வர வேண்டும், அதன் மேல் ஒரு எரிச்சல் வர வேண்டும், நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய தவறான எண்ணங்களுக்கு, உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த கெட்ட நினைவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பை தவிர அதற்கு மற்ற யாருமே எக்ஸ் ஒய் செட் என்று சொல்லி யார் மேலும் நீங்கள் பொறுப்பை போட முடியாது. உங்களுடைய அந்த கெட்ட நினைவுகளுக்கு முழு பொறுப்பு முழுக்க முழுக்க நீங்கள் தான் அதற்கு காரணம், வேறு யாரும் கிடையாது. ஒருவேளை இது உங்க அம்மாவிடத்திலிருந்தோ உங்க அப்பாவின் இடத்திலோ இல்லையா ஆதாமின் இடத்திலிருந்தோ கூட வந்திருக்கலாம். ஏனென்றால் முதலாவது அங்கிருந்தான் வந்தது. ஆதாம் சொல்லுகிறான் ஏவாள் தான் செய்ய சொன்னாள், ஏவாள் சொல்லுகிறாள் சாத்தான் தான் செய்ய சொன்னான் என்று சொல்லி இப்படிதான் இது வருகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆதாமினை நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். அந்த ஆதாமை நான் வளர விடாமல் நாம் அதை வெற்றி எடுக்க வேண்டும். அதன் மேல் பழைய மனுஷனாகி அந்த ஆதாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். ரோமர் 6 எழுதியிருக்கிற இந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள், அதை நீங்கள் தியானியுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நான் மனுஷன் தானே, நான் ஆதாம் தானே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் ஒரு நாளும் உங்களுடைய நினைவுகள் மாறாது. ரோமர் 6:11 நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் 2 காரியங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நான் மரித்து விட்டேன் பாவத்திற்கு, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இப்பொழுது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி எண்ணிக்கொள்ள வேண்டும். பாவத்திற்கு, உலகத்திற்கு, கோபத்திற்கு, மோக மாய இச்சைகளுக்கு, உலகத்திற்கு, எல்லா சாத்தானுக்கு எல்லாம் நான் மரித்து விட்டோம். பொய்க்கு நான் மரித்து விட்டேன், வீடியோ கேமுக்கு நான் மரித்து விட்டேன். ஆனால் நான் பிழைத்திருக்கிறேன். எதற்கு நான் பிழைத்திருக்கிறேன்? நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பிழைத்திருக்கிறேன். நான் நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன். இதையே நீங்கள் நினையுங்கள், இதையே நீங்கள் எண்ணுங்கள். அடிக்கடி இந்த வேத வசனமாகி இந்த நல்லை நீங்கள் திறந்து விடுங்கள். அப்படியே அந்த இருதயமாகி அந்த கிளாஸுக்குள்ள அந்த தண்ணீரை ஓட விடுங்கள். அடிக்கடி இதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது எல்லா தவறான எண்ணங்களும் கெட்ட சிந்தைகளும் உங்களை விட்டு அகன்றுவிடும். நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காரியங்களை எல்லாம் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் எண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் எண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்கள், ஒரு நினைவு ஒரு மனிதனை அப்படியே ஒரு குழிக்குள்ளாக இழுத்து செல்கிறது. ஆனால் அதே போல சரியான நினைவுகளை அவன் மனிதன் எண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை அது உயர பறக்க உதவி செய்கிறது. இன்றைக்கு பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜாய்ஸ் மேரிடம் அன்றைக்கு சென்று அந்த வார்த்தை அவர் தேவ ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அவர்கள் அதற்கு செவி கொடுக்காமல் ஏன் என்னை விட மோசமானவர்கள் எத்தனையோ பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் சொல்லவில்லையே பரிசுத்த ஆவியானவரே என்னிடம் மட்டும் ஏன் வந்து சொல்கிறீர் என்று சொல்லி அவர்கள் அதை எதிர்த்து நிற்காமல் அவர்கள் அதற்கு உடனாக கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து அவருடைய நினைவுகளை மாற்ற ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய மனதின் எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கிறது. அவருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு மாறிவிட்டது. இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவர் இருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள். அதே போலதான் இன்றைக்கு உங்களிடத்திலும் தேவ ஆவியானவர் இப்படிப்பட்ட நினைவுகளை குறித்து உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு படத்தை காண்பிக்கும் பொழுது நீங்களும் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் என்னிடத்தில் மட்டும் ஆவியானவர் பேசுகிறார்? ஏனென்றால் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதனால் தான் அவர் உங்களிடம் திருப்பி திருப்பி வந்து இந்த காரியங்களை அவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். எனவே நீங்கள் உங்களுடைய சரியான நினைவுகளை நீங்கள் மாற்றுங்கள். சரியான நினைவுகள் வரும்பொழுது சரியான செயல்கள், சரியான செயல்களை நீங்கள் வரும்பொழுது சரியான பழக்க வழக்கங்கள் வர ஆரம்பிக்கிறது. பிறகு உங்களுடைய கேரக்டர்களை மாற்றம் வருகிறது. பிறகு ஒரு நல்ல ஒரு டெஸ்டனியாக அது முடிகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசியிருக்கிறார். என் மூலமாக தேவ ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் யாரும் இன்றைக்கு இந்த கெட்ட நினைவுகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதிருங்கள். அந்த கெட்ட காரியங்களுக்கு நீங்கள் கருணை காட்டி கொண்டு இரக்கம் காட்டி கொண்டிருக்காதிருங்கள். கெட்ட எண்ணங்களை நீங்கள் சிறைப்படுத்துங்கள். அதற்கு விரோதமாக நீங்கள் யுத்தம் செய்து அதை நீங்கள் கொன்று போடுங்கள். கொலோசியர் 3 நாம் பார்க்கிறோம், உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லி கொலோசியர்ல நாம் வசனத்தை வாசிக்கிறோம். பழைய மரித்த ஆதாமாகி அந்த மனுஷனை நீங்கள் கொன்று போடுங்கள். அந்த கெட்ட எண்ணங்களை நீங்கள் வளர விடாதிருங்கள். நமக்குள்ளாக இன்றைக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
கிறிஸ்துவுக்குள்ளாக நான் புது சிருஷ்டியாயிருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.